ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அன்பாக்சிங் வந்து ரோட்டோரமா வித்துட்டு இருந்த ஒரு 30 ரூபா பேப்ளேட்டை தான் நம்ம இந்த வீடியோல அன்பாக்சிங் பண்ணி தெரிய விளம்புறோம். ஆக்சுவலா இதை வந்து ஏன் வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோல சொல்றேன். நம்ம டைலாக் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வீடியோ கிடையாது. இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அந்த 30 ரூபா பேப்ளேடு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 ரூபான்னு எழுதியிருக்காங்க. பட் நான் 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஏன்னா இதை பேப்ளேட வாங்கியிருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஒரு ரகசியமே இருக்குது. அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். பட் நம்ம இப்போ வந்த வேலையை பார்த்துடலாம், அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த பேப்ளேட் வந்து பார்க்குறதுக்கு நம்ம பிளாஸ்டிக் ஜெல்லில் ட்ரேசில் பேப்ளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியே தான் இருக்குது. பட் அது கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் அது மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் நம்ம இப்போ அன்பாக்சிங் தொடங்கிடலாம். ஸோ நம்ம வெப்பன் எடுத்தாச்சு, கிழிச்சு பிரித்து மேஞ்சிட வேண்டியதுதான். ஓபன் பண்ணியாச்சு, எடுத்துட வேண்டியதான் உள்ள போச்சு. ஸோ காய்ஸ், இதுதான் அந்த இருக்கிறதுல லோ குவாலிட்டியான, நாளையிலேருந்து லோ குவாலிட்டியான பேப்ளேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒன்றா பார்த்துருவோம். ஸோ இந்த பேப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் ஜென், அதாவது ஃபஸ்ட்டு பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸில் ட்ரேசில் பேப்ளேட் அப்படிங்கிற ஒரு பேப்ளேட் இருக்குது. அந்த பேப்ளேட் மாதிரியே இருக்குது. அதோட பிளேடரோட பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் யூஸ் பண்ணுப்பா. சரி, அதெல்லாம் நம்ம விட்டுருலாம். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் ஜென்னோட லான்ச்சர் தான். ரொம்பவே லோ குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ ரிப்கோட் பார்த்தீங்களா, வயர் ரொம்பவே கேவலமான வயர் தான் சொல்லுவேன். பேப்ளேட்டே கேவலம் தான். பட் இருந்தாலும் சும்மா இருக்கட்டுமே அப்படிங்கிறக்காண்டியெல்லாம் வாங்கலை. இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியங்கள் இருக்குது, அதை நாங்கள் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபிட் பண்ணலாம். ரொம்பவே லோ குவாலிட்டிங்க, லைட் வெயிட்டாக இருக்கு. இந்த காத்து மாதிரி, காத்து மாதிரி சொல்லுவாங்களா, காத்து மாதிரியான வெயிட், அதான் ஏர் வெயிட்டு. ஸ்டக் வேற ஆகிக்கிட்டு இருக்கு, சரியே இல்லை. என்னன்னு தெரியல, பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக ஸ்டக் ஆகுது. 30 ரூபா பேப்ளேட்ல எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவு விட மோசமாக தான் இருக்குது. பட் 30 ரூபாய் பேப்ளேட் கிடைக்குமாங்கிறது தான் டவுட் தான். அதுக்கு பேசாமல் 5 ரூபாய்க்கு பப்பர் தான் வாங்கிட்டு போயிடலாம், அது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ சுற்றி பார்த்துடலாம். நான் சமா போச்சு. ஸோ விளங்குற மாதிரி தான், லான்ச்சரில் ஏதோ பிரச்சனை இருக்கு. வளர்ந்தா உள்ளே கூட நுழைய மாட்டேங்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் விடுவோம். ஸோ லான்ச்சர் வந்து அம்பேஸ் தான். ஸோ இதை வச்சு ஒரு ஆணியும் கொடுக்க முடியாது, தூக்கி போட்டுடலாம். ஸோ பட் இதுக்கு போல நம்ம வேறு ஒரு லான்ச்சர் யூஸ் பண்ணலாம். இதுவும் பிளாஸ்டிக் ஜெனோட லான்ச்சர் தான், நான் ஆல்ரெடி இதை வச்சுருக்கேன். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம இந்த பேபிளோட வெயிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா சுற்றி முற்றி போனால் எத்தனை கிராம் இருக்குன்னு எவனுக்கு தெரியும். என்னடா இது, 6 கிராம் தான் இருக்குது பேபிளுக்கு. ஸோ கிரிப் பார்த்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. பரவாயில்லப்பா, கிரிப்பு 13 கிராம் கொடுத்து வச்சுருக்காங்க, கொடுமை. ஸோ மொத்தம் வச்சாலே 19 கிராம் தான் வருது. ஸோ அந்த லஞ்ச் எங்க, அதையும் தூக்கி வைப்போம். கீழே விழுந்துடாம பார்த்து பொறுமையாக படுக்க போட்டலாம். ஸோ காய்ஸ், மொத்தமே 28 கிராம் தான். அதாவது நான் ரொம்பவே லோ குவாலிட்டியாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்க ஒரு பேப்ளேட்னு அதை சொல்லலாம். ஏன்னா காற்று மாதிரி தான் அங்கே இருக்கும் இந்த பேப்ளேடு. ஒன்ஸ் உங்கள் கையில் இந்த பேப்ளேட் இருக்குதுங்கிற ஃபீலே இருக்காது, அந்த அளவுக்கு லைட் வெயிட்னா பார்த்துக்கிங்களேன். ஸோ இதை ஆஃப் பண்ணி வந்துட்டு உள்ள வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லான்ச்சரை சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த லான்ச்சருக்கு போல நம்ம வேறு லான்ச்சர், பிளாஸ்டிக் லான்ச்சர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் எங்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபேக் பேப்ளேட் வாங்கினதில் பிளாஸ்டிக் லான்ச்சர் இருக்குது, முன்னாடி வாங்கினது. ஸோ இந்த லான்ச்சருக்கு பதிலாக நம்ம எடுக்க போகிறது இந்த லான்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த லான்ச்சர் தான். ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் அதை விட ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கிற லான்ச்சரு. புதுசுலேயே ஒர்க்கிங் கண்டிஷனர் இல்லை, இது பழசில் என்ன இருக்குதோ. பட் பரவாயில்லைங்க, அதை விட இது நல்லா உள்ளே போய் வருது பார்த்தீங்களா, ஸ்டக் இல்லை. சரி, ஒரு தடவை சுற்றி பார்த்துக்கலாம். பரவாயில்ல, அது சுத்தவே இல்லை, இது கொஞ்சமாக சுத்துச்சே, அந்த வரையும் சந்தோஷம் தான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேட்டில் தான் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காமிக்கணும். அதாவது இந்த மேலே ஒரு இந்த பிக் பீஸ்ட் வச்சு சிப் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்மளாம் ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும் பார்த்தீங்களா. ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ள ஹோலோவாக தான் இருக்குது, உள்ளே ஒரு உலகத்தையே போட்டு வைக்கலாம், அந்தளவுக்கு எம்டி ஸ்பேஸ் நிறையா இருக்குது. சரி, அதெல்லாம் விட்டுருங்க, அங்கே பார்த்தீங்களா காற்று மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ ஒரு பேட்டில் போட்டு வந்துடலாமா. பேப்ளேட் பார்க்குறதுக்கு லுக்காக இருந்தாலும் பட் குவாலிட்டி ரொம்ப 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 மொக்க தான். ஸோ காய்ஸ், நம்ம ஸ்டேடியத்தை ரெடி பண்ணியாச்சு. என்னப்பா ஸ்டேடியம் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறது தெரியுது. நம்ம மேலே விட்டிருந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே ஸ்க்ராச் பண்ணி எடுத்துட்டு அண்ட் வால்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த பேப்ளேட் ஸ்டேடியம் உருவாக்குது அப்படிங்கிறத நான் சின்ன ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேட்டில் போட்டுடலாம், நம்ம லான்ச்சஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துடலாம், ஃபிட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்ட்டு.
கால குடும்பம் பார்த்தீங்களா, இந்த பைபிளிடலாம் அன்பாக்சிங் பண்ண வேண்டிய நேரம். நான் பண்ணுறது ஆக்சுவலாக இந்த பைபிளை நான் வாங்கணும்னு நினச்சி வாங்கலை, பட் ஒரு பைபிளை வாங்க போய் அந்த பைபிளை வாங்கினா தான் இந்த பைபிளை தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைக்காரன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி, வேறு வழி இல்லை, வாங்கி தொலைவோ அப்படிங்கிறக்காண்டி இதை மட்டுமே தான் வாங்கினேன்னு தவிர பாக்கி எனக்கு இந்த பைபிள் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்படி தான் இப்போ பைபிள் வாங்க போனேன் அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் சொல்கிறேன். என்னடா நீ எதை கேட்டாலும் கிளைமேக்ஸில் சொல்கிற லாஸ்ட்டு சொல்கிறேன்ட்டுருக்க, இப்பயே சொன்னால் என்ன பேட்டில் பார்ப்போம். ஸோ நம்ம ரிப்கோடு வந்து ஒரிஜினல் ரிப்கோட் போட்டிருக்கோம், மெட்டல் ஃபியூஷனில் யூஸ் பண்ணுற ரிப்கோட் வயர் போட்டிருக்கோம், பட் உள்ளே நுழையவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்டக்காக இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப குவாலிட்டியான ரிப்கோடு சுற்றுதுப்பா, வேற லெவல், அமேசிங் அப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சிடாங்க. கனவுல கூட சொல்ல மாட்டேன் அந்தளவுக்கு கேவலமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரே அடியில் பார்த்துக்கிட்டோம் பார்த்தீங்களா, நம்ம லைட்னிங் எல்லோ. சரி, ஒன்ஸ் மோர் பேட்டில் போடுவோம். வெயிட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கனால தான் இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஒன்ஸ் மோர் விடலாம். இந்த பேப்ளேடு வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு நக்கியாக கமெண்ட் பண்ண சொல்ல மாட்டேன், ஏன்னா இதை பேப்ளேடாகவே நான் ஏற்றுக்கலை ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று. பட் இது ட்ரேசில் பேப்ளேட் மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது ஒரிஜினல் பேப்ளேட் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் ட்ரேசில் பேப்ளேட்னா யார், அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மேக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன். செம்மையாக இருக்கும் ஒரிஜினல் சீரீஸு, பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம ஒன்ஸ் மோர் மேட்சை போட்டுடலாம். ஓ, லைட்னிங் எல்லாம் ரஷ் லான்ச் ட்ரை பண்ணுறாமல. ஓ, எனக்கு ஆச்சரியப்பட மாட்டேன், கவலையப்பட மாட்டேன். இந்த கேவலமான பேபிள் எடுத்து ஒத்து போனால் எனக்கு கவலையே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபிளுக்கு வெயிட் இல்லை, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், குட்டி குட்டி கல், குட்டி குட்டி பொருள்லாம் உள்ளே போட்டு இதுக்கு வெயிட்டு கொடுக்க போகிறோம். அதாவது ஹோல் ஓவர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் போடலாம். ஸோ காய்ஸ், நம்ம கல்லை பறக்கிட்டு வந்தாச்சு ரோட்டிலேருந்து. ஸோ ஒன்றுனா போட்டுற வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பிட்பீஸ்டோட சிப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹோலோ ஸ்பேஸ் கிடையும், அந்த ஸ்பேஸில் தான் குட்டி குட்டி கல்லாக போட்டு நிரப்ப போகிறோம். ஓகே, ஸோ தேவையான கல்லை போட்டு நிரப்பியாச்சு. பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும் பேப்ளேடு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, இப்போ வெயிட் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ 12 கிராம் இருக்குது கைஸ், மொதல் பார்த்தீங்கன்னா 6 கிராம் இருந்துச்சு, நம்ம போட்ட 4 கல்லுக்கு 12 கிராம் வந்துருச்சு, பட் டபுள் மடங்கு வெயிட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம விட்டு பார்ப்போம், லைட்னிங் எல்லாம் ஃபஸ்ட்டு விட்டாச்சு, அண்ட் அதுக்கப்புறமாகவும் நம்ம லைட்னிங் எல்லாம் ரஷ் லான்ச் ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, மல்டிகே டஃப் கொடுப்போம் போல். சரி, நம்ம அடுத்து இந்த பைப்ளேட்டை விட்டுற வேண்டியதான். ஸோ விட்டாச்சு, என்ன நடக்க போதும் அப்படிங்கிறது தெரியலை, பார்ப்போம். நாசமாக போச்சு, போய் தொடங்குது. இந்த உலகத்திலேயும் இப்படிப்பட்ட கேவலமான பேப்ளேடை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, ப்ரோ இதை விட கேவலமான பேப்ளேட்லாம் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேப்ளேட் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஃபியூஷனில் இருக்க 4 பேப்ளேட் செட்டை வாங்கணும்னா இந்த பேப்ளேட்டை நீ வாங்கினா தான் அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மொத்த பேப்ளேட்டுமே 200 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன், அதனால தான் இதையும் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அந்த அன்பாக்சிங் நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்த்துடலாம். See you on the next video. This is Craft by Dabba Manda. Thank you.